மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டாஸ்மாக் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலூர் அழகர் கோவில் நத்தம் செல்லும் சாலை சந்திப்பு இடத்தில் அமைந்துள்ள சுக்காம்பட்டி கிராமத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் அரசு புதிதாக மதுபான கடை அமைக்க முடிவு செய்து இன்று திறப்பதாக இருந்தது. இந்நிலையில் மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இப்பகுதியில் அதிகமான தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருவதால் மதுபான கடை அமைக்க கூடாது என பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த திமுக கவுன்சிலர் பாண்டிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தேர்தலுக்கு பிறகு கவுன்சிலரை காணவில்லை என கூறிய பொதுமக்கள் அவரை விரட்டினர். நிகழ்விடத்திற்கு வந்த மேலூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு மதுபான கடை அமைக்கப்பட மாட்டாது என உறுதியளித்ததால் அவர்கள் கலைந்து சென்றனர்.